நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம் வழி. சிறுகதை. வக்கீல் குமாஸ்தா விருத்தாசலன் பிள்ளை என்றைக்கும் போல விடிகாலை 5 மணிக்கு எழுந்து கொண்டார். நட்சத்திரங்கள் மறையாத வானம் ஜன்னலில் தெரிந்தது. சைக்கிளை அடுப்படி சந்தில் இருந்து வெளியே எடுத்துக்கொண்டு வந்தார். சோட்டப்பாவும் வலைத்துண்டுமாக நந்தவனத்துக்கு குளிக்கப் புறப்பட்டபோது தெருத்துக்கத்தில் மூழ்கியிருந்தது. 30 வருட தினப்பழக்கம் இது. சைக்கிள் அவர் யோசனைக்கு இடம் தந்தபடி தானே போய்க் கொண்டிருந்தது. காலையில் கோர்டுக்கு வரப்போகும் சிங்கிகுளம் கொலைகேஸ் பற்றி யோசித்தார். ஒரு தெருத்தாண்டு முன்பு அது கலைந்து மூத்தவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை பற்றிய யோசனையாக உருமாறியது. இருள் பம்மிய வீதியில் சைக்கிள் சென்றபடியிருந்தது. எல்லா வீடுகளும் தெருவும் மனிதர்களும் பார்த்து பழகின தொல்பொருள்களாகவே அவருக்குத் தெரிந்தன. மனது வாயு தொல்லைக்குரிய மருந்து, வீட்டு வாடகை, வரப்போகும் அம்மன் கொடை என உருமாறி சுழன்று கொண்டே வந்தது. கல்பரவின தெருக்களில் சைக்கிள் போகும்போது நாய்கள் விழித்துக் கொண்டன. கடலைக்கார தெருவை கடந்து வலப்பக்கமாக திரும்பினார். நீண்ட தானாக்கார வீதி தெரிந்தது. குளிர்கால இரவென்பதால் ஜன்னல் மூடப்பட்ட வீடுகள் ஈரமேறியிருந்தன. தானாக்கார தெருவை கடக்கும் முன்பே அடுத்தது வாடியான் தெரு, அடுத்து ஒரே சந்து, பிறகு நந்தவனம் என மனம் முந்தியது. சைக்கிள் வாடியான் தெருவுக்குள் நுழைந்தது. மிகக் குறுகலான தெரு. அதன் முதல் வீடாக இருந்தது பச்சை பெயிண்ட் அடித்த விஎஸ்வி வீடு. தாண்டினால் வரிசையாக இருபுறமும் வீடுகள். யோசித்தபடியே பரிச்சயமான அத்தெருவினுள் போய்க் கொண்டிருந்தார். தெருவின் கடைசி வீடு காரையார் வீடு. கம்பியிட்ட தென்னையும் 6 படிகளும் கொண்டது. வலப்புறமாக திரும்பினால் சுப்பையா கோனார் சந்து. அதன் முடிவில் திலாக்கிணறு உள்ள நந்தவனமிருந்தது. சைக்கிளில் காரையார் வீட்டை கடக்கும்போது பார்த்தார். விடிவெள்ளி இருந்து கொண்டிருந்தது. எதையோ யோசித்தபடி வலப்பக்கம் சைக்கிளை திருப்பி மிதித்தார். சைக்கிள் விஎஸ்வி வீட்டை கடந்து சென்றது. ஒரு நிமிஷ நேரம் திகைத்தவராக சைக்கிளை மெதுவாக ஓட்டினார். சைக்கிள் வாடியான் தெருவுக்குள்தான் போய்க் கொண்டிருந்தது. இப்போதுதான் இதை கடந்து போனோம் எனத் தோணியது. ஒரு வேளை கடந்து போகவில்லையோ, ஏதோ யோசனைதான் கடந்ததாக நினைக்கச் செய்துவிட்டதோ என சுயசமாதானம் கொண்டவராக காரையார் வீட்டை கடந்தபோது அதே விடிவிளக்கு இருந்து கொண்டிருந்தது. வலப்பக்கம் சைக்கிளை திருப்பி ஓட்டு விஎஸ்வி வீட்டு முன்பு திரும்பி ஊர்ந்தது. வாடியாள் தெரு தாண்டினால் சுப்பையா கோனார் சந்தல்லவா வரவேண்டும். இது எப்படி வாடியான் தெருவை திரும்பவும் வருகிறது? ஒருவேளைதான் இன்னமும் தூக்கத்தில் கனவு கண்டு கொண்டிருக்கிறோமா? இது கனவில்லை, விழித்துக் கொண்டுதானே இருக்கிறோம் என்று புரியும்போது பாதி தெரு வந்துவிட்டது. சைக்கிளை நிறுத்தி இறங்கி பின்னாடி பார்த்தார். விஎஸ்வி வீட்டு வாழை மரம் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. இது ஏதோ மனப்பிரமைதான் என்றபடி திரும்பவும் சைக்கிளை மிதித்தார். கடைசி வீட்டு விடிவிளக்கு வரை வந்துவிட்டு தயங்கியபடி வலப்பக்கம் திரும்பினார். நினைத்தபடி அது விஎஸ்வி வீட்டு வாசலை கடந்தது. விருத்தாசலம் பிள்ளைக்கு எதுவுமே புரியவில்லை. இது எப்படி சாத்தியம்? தெரு மூடிக்கொண்டு விட்டதா என்ன? தெருவின் முதல் வீடும் கடைசி வீடும் எப்படி அடுத்தடுத்த வீடாக இருக்கும்? திகைப்பும் பயமும் கவ்வ சைக்கிளை உருட்டிக்கொண்டு நடந்தார். தெரு தன்னை பூட்டிக் கொண்டு விட்டதா? அப்படியும் சாத்தியமா? இது நிஜமானால் இதில் இருந்து வெளியேறவே முடியாதா? யோசிக்க யோசிக்க பயம் போரான் போல 1000 கால்களால் ஊர்ந்து உடலெங்கும் ஏறியது. வேஷ்டியை இறுக்கிக் கட்டிக்கொண்டு மூடிய வீடுகளை பார்த்தார். எல்லா கதவும் உறைந்திருந்தன. ஒரு வீட்டிற்கும் மறுவீட்டிற்கும் இடைவெளியே இல்லை. தப்பிக்க முடியாத பொறியில் அகப்பட்டுக் கொண்டு விட்டதாக தோன்றியது உடலை நடுக்கமடையச் செய்தது. துருவெறிய ஜன்னல் கம்பிகள் இருண்ட வானம் எல்லாமும் பீதி கொள்ள செய்தன. சைக்கிளை உருட்டிக் கொண்டு காரையார் வீடு வரை வந்தார். வலப்பக்கம் இருள் படர்ந்திருந்தது. மிக மெதுவாக திரும்பினார். அதே விஎஸ்வி வீடு.
பயமுற்றாக அவரைப் பற்றிக் கொண்டது. மனைவி, மக்கள், கடன், கோள், சிங்கிக்குளம் கொலை கேஸ் என எண்ணம் குடைராட்டினம் போல சுழன்று அதிவேகமாகியது. தனக்கு துளியும் பரிச்சயமில்லாத தெரு போல தென்பட்டது. யாராவது வீட்டின் கதவை திறந்து வெளிப்பட மாட்டார்களா எனக் காத்துக் கொண்டிருந்தார். எவரும் கதவு திறக்கவில்லை. தான் ஒரு வேளை அதிகாலை என நினைத்து கொண்டு நள்ளிரவில் புறப்பட்டு வந்து விட்டோமா? வீட்டுக் கடிகாரம் காட்டிய நேரம் சரியானதுதானா? யோசிக்க யோசிக்க குழம்புகிறது. மனதை தேற்றிக் கொண்டபடி சைக்கிளை நிறுத்திவிட்டு ஓடிவிடலாமா என எண்ணம் வந்தது. அதுதான் சரியான வழி. சைக்கிளை பூட்டி நிறுத்தினார். ஆகாசத்தை ஏறிட்டு பார்த்தார். ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. ஒளிந்து கொண்டு விட்டனவா? கண்ணை மூடிக்கொண்டு ஓடுவதைத் தவிர வேறு மார்க்கமில்லை என்றபடி தெரு அதர ஓடத் துவங்கினார். நினைத்தது போல ஓடுவது எளிதாக இருக்கவில்லை. உடம்பு அதிர்ந்து மூச்சு வாங்கியது. கரையார் வீடு திரும்பும்போது கண்ணை மூடிக்கொண்டு இருளில் புகுந்து ஓடினார். பெருமூச்சுடன் நின்று கண் திறந்தபோது அது வாடியான் தெருவாகவே இருந்தது. ஆத்திரமும் பயமும் கொண்டவராக தனியே உறக்க தெருவின் பிறப்பை கொச்சைப்படுத்தி வசையிட்டார். நிசப்தம் தெருவை அடர்ந்து ததும்பியது. செய்வதென்ன புரியாமல் தரையில் உட்கார்ந்தார். வீடுகளுக்குள் உறங்கும் மனிதர்கள் மீது கோபம் திரும்பியது. அவர்களையும் வசைத்தார். யார் வீட்டு கடிகார ஒலியோ கேட்டுக் கொண்டிருந்தது. கதவை தட்டி யாரையாவது எழுப்பி உதவி கேட்டால் நினைத்தவுடனே என்ன சொல்லி உதவி கேட்க என்ற யோசனையும் தோண மெளனமாகிக் கொண்டார். தன் வாழ்நாள் முடியப் போகிறதோ? சர்ப்பம் போல தெரு தன் வாலைத்தானே குவிக்கொண்டிருக்கிறதா? எழுந்து நடந்து தெருமுனைவரை சென்றார். சுப்பையா கோனார் சந்து புலப்படவில்லை. தெருவின் வட்டம் சுருங்கிக் கொண்டே வந்து நத்தைக்கூடு போல ஆகிவிடக்கூடுமோ என்ன இழவு யோசனைகள் என விரல்களை இறுக்கிக் கொண்டார். பள்ளத்தை தாண்டி குதிப்பது போல இருளைத் தாண்டி குதித்தால் அடுத்த தெரு வந்து விடாதா? உடல் வலியுடன் வேஷ்டியை மடித்து கட்டிக்கொண்டார். வேகமாக இருளில் தாவி குதித்தார். எதன் மீதோ மோதி அவர் கீழே விழும் சப்தம் அதிர்ந்தது. வீழ்ந்த இடத்தில் கை ஊன்றி தலை தூக்கி பார்த்தார். காரையார் வீட்டில் லைட்டை போட்டுக்கொண்டு யாரோ கதவு திறக்கும் சப்தம் கேட்டது. ஒரு பெண் கதவை திறந்து கொண்டு வாடியான் தெருவில் இறங்கி கையில் இருந்த குப்பைக்கூடையுடன் வலப்பக்கம் மெதுவாக திரும்பி இருளில் நடந்து அவர் வீழ்ந்து கிடந்த இடத்தருகே வந்து குப்பைத் தொட்டியில் கொட்டிவிட்டு அவரை பார்க்காது திரும்பிப் போனாள். அவர் உடனே தெருவை ஏறிட்டு பார்த்தார். அங்கே சுப்பையா கோனார் சந்து என்ற பெயர் தெரிந்தது. நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் ரீடர்ஸ் ஆடியோ புத்தகம்.